சொல்லுங்கள், வெல்கம் சொல்லுங்கள் உங்கள் சேனலுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிபி உலகம். நான் பயங்கரமான குக்கிங்கில் இருக்கேன், பயங்கரமான குக்கிங்கில் இருக்கேன். ஆமாம் ஆமாம், ரொம்ப பிஸியாக இருக்காங்க. என்ன தங்கச்சி தங்கச்சி போகிறீங்களா வந்து கன்வியூ பண்ணுவாள். அவள் தான் பண்ண போகிறாள், அவள் தான் முடிக்க போகிறாள். நான் எடிட் பண்ணி மட்டும் போட போகிறேன். ஓகேங்களா? அக்கா வந்து ரொம்ப பிஸியாக வந்து எங்களுக்காக விதவிதமாக சமைக்கலாம், தம்பி தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கலாம். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி தான் ஒழுங்காக சமைச்சு கொடுக்கல, எதுவுமே சமைச்சு கொடுக்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட சமைக்காதவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்ல விரும்பல. நான் வந்து பிரியாணி காஃபிலாம் போட்டு கொடுத்தேன் இப்படி சொல்லுவாங்கன்னு நினைச்சுதான். ஏங்க அன்னைக்கு பிரியாணி எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. காஃபிலாம் போட்டு கொடுத்துருக்கேன், அதுக்கு ஆதாரம் கூட இருக்கு. டபுள் டபுள் சமைப்பா. பட் இன்னைக்கு எனக்கு சமைக்கிறதுக்கு இதா இல்ல, ஏன்னா எனக்கு பேக்கிங் வந்து போயிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ண போறோம், பேக்கிங் அப்புறம் கொஞ்சம் பிளான்ஸ் அப்படி போயிட்டே இருக்குது. அதெல்லாம் தான் நீங்க பார்க்க போறீங்க. சோ நான் இன்னைக்கு குக்கிங் பக்கமே வரல, இந்த கிச்சன் பக்கமே வரல, இப்ப வீடியோ எடுக்கறதுக்காக வந்து பாத்துருக்கேன். இது வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா, கேஷ்யூ எல்லாம் போட்டு. இது வந்து தேங்காய் பால் சாதத்துக்கு வெஜிடபிளா ரெடி ஆயிட்டு இருக்கு. அங்க என்ன இருக்கு மிக்ஸில? தேங்காய் பால் எடுக்க, தேங்காய் பால் எடுக்க போறான். எல்லாமே ப்ராசஸ்ல இருக்கு, ரெண்டு அடுப்புல பயங்கர குக்கிங்கா இருக்கு. கொஞ்சம் கழிச்சு நம்ம வந்து பாக்கலாம். 15 மினிட்ஸ்ல முடிஞ்சிருமா? யார் இது? என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இங்க வாங்க சொல்லுங்க. நம்ம போகிறதுக்காக இது வந்து பொட்டேட்டோ லேஸ் மாதிரி இருக்க வடகம் இது ஒன்று வாங்கியிருக்கோம். இது வந்து என்னவது மிஸ் பானிபூரி வடகம், பானிபூரி நாங்கள் பண்ணி சாப்பிட போகிறோம். இது வாங்கியிருக்கோம், அவல் வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் மேகி 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 ஒரு சின்ன பேக்கெட் ரெண்டு மூணு வாங்கியிருக்கோம். ரொம்ப கம்மியாக தான் இந்த தடவை திங்ஸ் வாங்கியிருக்கோம். லக்கேஜ் இருக்க பட் எல்லாமே அங்கே வாங்கி வச்சுட்டு இது சடன் பிளானாக வந்ததுனால நாங்கள் வாங்கலை. அப்புறமா வந்து கார்லிக் பப்பாடு வாங்கியிருக்கோம். அப்புறம் சென்சடைன் வந்து அங்கே நல்லா விலை அதிகம், ஸோ சென்சடைன் இங்கே வாங்கியிருக்கோம். சென்சிட்டிவ் ப்ரஷ் வாங்கியிருக்கோம் ஜென் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நான் வந்து சக்தி தான் யூஸ் பண்ணுவேன், ஸோ சக்தியில் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கேன். என்ன மசாலாலான்னா சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, சாம்பார் மசாலா, அதுக்கப்புறம் சிறு பயிறு, மூங்கால், சீரகம் ஜீரகம் வாங்கியிருக்கேன், பொட்டுக்கடலை வாங்கியிருக்கேன், வெள்ளை கொண்டக்கடலை வாங்கியிருக்கேன், இதுவும் பானிபூரி மிக்ஸ். இது வந்து நான் ரெடிமேடாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ரசப்பொடி வாங்கியிருக்கேன், கரம் மசாலா, பச்சைப்பயிறு, பாப்கார்ன், பிரியாணி மசாலா, ஜவ்வரிசி, நிலக்கடலை, கொண்டக்கடல். ஐயோ இதுக்கு பாரு, இதுக்கு பாரு, உப்புக்கடலை, உப்புக்கடலை, கடுகு, நல்ல மிளகு, இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லாமே நம்ம வாங்கியாச்சு. உள்ளே இன்னுமே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உளுந்து வாங்கியிருக்கேன், உளுந்து உளுந்து உளுந்துலாம் நமக்கு அங்கே வந்து 270 ரூபா கிட்ட வந்துடும். இது நல்ல சுத்தமான உளுந்து, 138 ரூபா தான் நமக்கு, 270 ரூபா வந்துடும் ஒரு கேஜியே. ஸோ நம்ம உளுந்துலாம் இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம், ஏன்னா நமக்கு இட்லி தோசை இல்லாமல் நம்மளோட டே வந்து இல்லை. நல்லா சுத்தமாக இருக்கே, நமக்குள்ள உளுந்தே அழுக்காக இருக்கும். இந்த பட்டாணி கடலையும் என்னோட ஃபேவரெட் ஸ்நாக்ஸ் தான். அவனோட ஃபேவரெட் இல்லை, என்னோடது. இதெல்லாம் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ ஆல்ரெடி ஒரு பேக்கேஜ் வந்து நாங்கள் பேக் பண்ணிட்டோம். அது வந்து ஒரு 16 kg இருக்கும். அது வந்து நாங்கள் அதில் வந்து ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்லே நிறைய தடவை காமிச்சிருப்போம், சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லலாம் வாங்கின எல்லா ட்ரெஸ்ஸுமே அதில் இருக்குது. அது போக இப்போ வந்து இவ்வளோ தான் நம்மளோட மளிகை ஜாமான். பட் இந்த தடவை கொஞ்சமாக வெஜிடபிள் வாங்கி கொண்டுட்டு போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் அது வந்து நாளைக்கு தான் எனக்கு ஃப்ளைட்டு, ஸோ நாளைக்கு ஈவினிங் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். வெஜிடபிள் வாங்குகிறோமா இல்லையான்னு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். நிறைய பேர் வெஜிடபிள் வாங்கி கொண்டு வருவாங்க, பட் இது வரைக்கும் நான் கொண்டே போனதில்லை. நான் எப்போ மளிகை ஜாமான் தான் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு போவேன். இந்த தடவை கொஞ்சம் மளிகை ஜாமான் லிமிட்டடாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் எங்களோட கிராசரி ஐட்டங்கள். நீங்களாம் என்னென்ன வாங்கிட்டு போவீங்க? உங்கள் ஊர் ஸ்பெஷல், எங்கள் ஊர் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வாங்கியாச்சு. நம்மளுக்கு இங்கேருந்து போகணுன்னா ஸ்நாக்ஸ் இருந்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் வந்து அங்கே டேஸ்ட்டாக கிடைக்க மாட்டேங்குது. மற்றபடி மற்ற ஐட்டங்கள் எல்லாமே கிடைக்குது, கொஞ்சம் விலை அதிகம், அவ்வளோதான். நல்லா சுத்தமாக இருக்கு எல்லாம் முருகன் ஸ்டோரில். A few moments later. ரெடி? அதுதான் இவனை விட்டுட்டு போயிருங்க. என்ன ஸ்னேகா, நல்லா இருக்கா ஸ்னேகா? தொப்பையை நிறைய பிடிஎஸ்னே காமி பார்க்கட்டும்.
ஐயோ தயிர் எடுக்கல ஸ்னேகா, நீ பத்தியா? நான் தான் பார்த்து உனக்கு கண்டுபிடிச்சி தந்திருக்கேன்டா. ஓகே சூப்பர். என்ன ஸ்னேகா ஏ டு பிக்கு விளம்பரமா? நீ காலையில கொஞ்சம் பேக் பண்ணியாச்சு, இப்போ இது லாஸ்ட் செட் ஆஃப் பேக்கிங் அப்படிதானே ஸ்னேகா? வச்சுட்டு பால் வேற பறக்குதாங்க பாரு, ஏன்னு கத்துக்கிட்டா போலைய சாப்பிடணும் போல இருக்க. ஹலோ டெய்லர் உமன், ப்ளீஸ் இதையும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க. ஒன்றுக்கு 10 ரூபா போதும் தானே? ரொம்ப தேங்க்யூ டெய்லர்மா. இந்த மிஷின் உங்களோடதா? எடுத்துட்டு போக போறீங்க, அதனால ஊர்ல இருந்து உங்களுக்கு ஸ்பெஷலா வந்திருக்கு, இப்ப நீங்க இதை எடுத்துட்டு போக போறீங்க கரெக்ட். அதுக்கு முன்னாடி எங்களுக்காக ஸ்டிச் பண்ணி தந்திருக்கீங்க, ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும்ட்டு. அதுதான் உண்மை, பேச முடியல. பரவாயில்ல, நீங்க உங்க ஒர்க்கு பாருங்க, ஒர்க்கு தான் முக்கியம். ஓகே 10 ரூபா தான் முக்கியம். ஸோ நீங்க உங்க ஒர்க்கை பண்ணுங்க, நாங்களும் எங்க ஒர்க்கை போய் பண்றோம். ஓகே. என்னோட ஹஸ்பண்ட் வெளியில் போயிருந்தாங்க, வரும்போது கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம், நாளைக்கு ஸ்னேகா வேலை கிளம்புறாளேன்ட்டு. இந்த கேக் எதுக்காக தெரியுமா ஸ்னேகா? ஆமா ஸ்னேகா, ஸ்னேகா ஊருக்கு கிளம்புறா, கிளம்புறா. ஆமா சீக்கிரம் பாரு. நீ கொஞ்சம் பாரு. இன்னைக்கு நம்ம நாளைக்கு கிளம்புறோம் அப்படிங்கறதுனால அக்கா வீட்டுல பயங்கர சாப்பாடா இருக்கு. ஒண்ணு மாதிரி ஒண்ணு சாப்பாடு தந்துட்டே இருக்காங்க. அது கேக்குக்கு அப்புறமா நம்ம ஈவினிங்காக கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தோம். ஸோ ஈவினிங் டின்னருக்கு முன்னாடி லைட்டாக சாப்பிட்லாம் அப்படிங்கிறக்காக ஒரு சூப்பரான டிஷ் தான் இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன். என்ன டிஷ் அப்படின்னா அத்தோ. ஃபஸ்ட் டைம் இப்படி தான் பார்க்கேன், அத்தோ இப்படி இந்த மாதிரி இருக்குங்கிறதே இப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. இன்றைக்கி இது பர்மீஸ் ஃபுட்டுங்கிறாங்க. அக்கா வீட்டு பக்கத்தில் ஒரு கடை உண்டு, ரொம்ப வருஷமாக அந்த கடையில் நாங்கள் சாப்பிடணும்னு நினச்சோம். ஸோ இன்றைக்கி வந்து அத்தோ வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கிட்டு இருக்கோம். ஒன்று வந்து 80 ருபீஸ், 80, 70, 60, வெஜ்ஜு, பன்னீர், மஷ்ரூமு, சிக்கன் அப்படி நிறைய வெரைட்டி போடுதாங்க. ஒரு வாரம் நல்லா இல்லைன்னா கூட சிக்கன் இருக்கனால சாப்பிட்டு முடிச்சிடலாங்கிறதுனால சிக்கனை சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். கடலை பருப்புலாம் போட்டிருக்காங்க, பர்மாலையும் கடலை பருப்பு இல்லை இந்தியனேஸாக மாற்றிட்டாங்க. எனக்கு கடலை பருப்புனால என்ன இதுல பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் போடுங்க. அது கூடவே இதுல ஒரு சூப் கொடுத்துருக்காங்க. வாழைத்தண்டு சூப்பு, வாழைத்தண்டு சும்மா பேருக்கு போட்டிருக்காங்க, அப்படியே ஏதோ மாதிரி ஒரு சூப் இருக்கு. ஒருவேளை நல்ல கடையில் ட்ரை பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கேன். பட் அத்தை வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ரெசிபி தான் எதிர்பார்த்தா. இல்லை தெரியல, ஒருவேளை நல்லா இருக்கு மாதிரி யாருக்காவது பிடிக்கலாம் கீழே கமெண்ட்ல சொல்லட்டும் ஸ்னேகா. நல்ல கடை இருந்தாலும் சொல்லட்டும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல கடை இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். அப்போ சாப்பிடவே முடியாததுக்கும் இல்லை, ரெண்டு வாங்கினா ஒன்று காலி ஆயிடுச்சு, சாப்பிடவே முடியாத மாதிரி இல்லை. என்னெல்லாம் சாப்பிட முடியும், என்னெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு பிளேசஸ் கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுட்டையுமே கவர் பண்ணிடலாம். இந்த வெரைட்டியா ஃபுட்டு எல்லாம் இங்கதான் கிடைக்கும். ஸோ அத்தவையும் ட்ரை பண்ணியாச்சு,
நல்லா கேக்கும் சாப்பிட்டாச்சு, இப்படி சாப்பிட்றதே வேலையா பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் இதே வேலை தான் கண்டினியூ பண்ண போறோம். அவ்வளவுதான், நாளைக்கு கிளம்புற வீடியோ எல்லாமே கண்டினியூவா பார்த்து ட்ரை பண்ணுங்க. எங்க சித்தி ஊருக்கு போறேன். மறக்காம வேற எந்த மாதிரி வீடியோலாம் வேணும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்குறோம். அது வரைக்கும் பாய் பாய்.